உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஓபன் ஆகல. வேற என்ன நம்பரா இருக்கும்? இங்கதானே வச்சுட்டு போனேன், எங்க போச்சு? கல்யாண நாள் போட்டு பார்க்கலாமா? போட்டு பாரு. லாக் ஓபன் ஆயிடுச்சு. சரி, கால் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணி பார்ப்போம். சரி பாரு. என்னது, எல்லாமே தெரிஞ்சவங்க நம்பரவே இருக்கு. ஆமாக்கா, அதிகமா அருண் மாமாக்கு தான் போன் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் போன் பண்ணிருக்காங்க. இதை தவிர வேற யாருக்கும் போன் வரவும் இல்ல போகவும் இல்ல. அப்போ அவ போன் எடுத்துட்டு வந்து வேஸ்டா? எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஏற்கனவே என் வீட்டுக்காரரு போன் கால வச்சுதானே அந்த ரிப்போர்ட்டரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. ஆமா தீபா. அப்போ நார்மல் கால் பண்ணா என் வீட்டுக்காரரு கண்டுபிடிச்சிருவாருன்னு ஐஸ்வர்யா அக்காக்கு தெரியும். அதனால அவருக்கு பயந்து கூட அவங்க நெட் கால் பண்ணிருக்கலாம்ல. அதுவும் சரிதான். சரி, நீ செக் பண்ணி பாரு. என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்த. ஆஹா, அவதான் எடுத்திருப்பா. புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. நிறைய காலம் போயிருக்கு. கண்டிப்பா இதுல ஏதாவது இருக்கணும். தீபா, இந்த நம்பர் கால் பண்ணி பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மேல சந்தேகப்பட்டு என் போன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு ஐஸ்வர்யா, யாரும் உன்ன சந்தேகம் எல்லாம் படல. உறுதியா நீங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க. நீ உங்க அம்மாவோ எவ்வளவு பண்ணிருக்கீங்க? தீபா பாடக்கூடாதுன்னு போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டது நீங்க தானே? இது வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களை சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப அத்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தினா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். மிஸ் ஆயிடுச்சே. இவ பேசிட்டு போறது பார்த்தா கண்டிப்பா இவதான் பண்ணிருப்பான்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த அம்மா மட்டும் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்திருப்பேன். என்னன்னு எப்படி சொல்லிட்ட? நம்ம அப்படியான பழகி இருக்கோம். இதை பாரா, பழக்கம் வேற தொழில் வேற. சரி, அதை விடுங்க. அந்த அம்மாவை தான் பார்த்துருமே, தூக்கிடலாமா? அவசரப்படாதடா. ஆளை பார்த்ததும் வண்டியில் தூக்கி போட்டு போறதுக்கு இது ஒன்றும் கோயில் வாசல் இல்லைடா, ஹாஸ்பிட்டல். டாக்டர், நர்ஸு, நோயாளிகள் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தல?
மூளைக்கு மூளை கேமரா வேற. நீங்க அவசரப்பட்டு காரியத்துல இறங்கணும், ரொம்ப ஈஸியா மாட்டிக்குவோம். வெயிட் பண்ணுவோம்டா, சரியான நேரம் பார்த்துதான் அந்த அம்மாவை இங்கிருந்து தூக்கணும். இதுல முக்கியமான விஷயம் அந்த கார்த்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுதான். விசாரிக்கிறதுக்காக போலீஸ் எப்ப வேணாலும் இங்க வரும்டா. போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்ம கதை கந்தல் தான். அப்ப எப்பதான் தூக்குறது? நாளைக்கு காலையில. அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஆமா, காலையில டாக்டர் நர்ஸ் எல்லாரும் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்ப தூக்குனா ரிஸ்க் இருக்காது. சரி சரி, வா போலாம். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.